मेट्रो पेपर्स इंगे अंदाल रुकरा सर हां इन्ने सर मैटर अद என்ன சொல்ற அனிதாவுக்கு புருஷன் அவனா இவனா எழுதி இருக்கீங்க கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா இல்ல ஆ ஒரு மாதிரியா இருக்குல்ல அதான் யா மேட்டர் சார் உங்க வயசுக்கேத்த பேச்ச சார் பேசுறீங்க நாட்ல 1000 பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த பொம்பளங்களோட पर्सनल மேட்டர் எழுதுதுல உங்களுக்கு என்னதா அவ்வளவு இன்ட்ரஸ்டா தெரியல நீ ஏ சொல்ற நாட்ல 1000 பிரச்சனை இருக்குன்னு அத கொஞ்சமாவது மறந்துட்டு ஜனங்க சந்தோஷமா இருக்கட்டுமே இந்த அனிதா மேட்டர்ல யார் அவளோட ஹஸ்பண்ட்னு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பா இது லேடிஸ் மேட்டர்ல சும்மா பிச்சிட்டு போகும்போ எது இது லேடிஸ் மேட்டர் அப்ப இந்த வரதட்சணை யூடி சிங் இதெல்லாம் இது நல்ல பாயிண்ட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே இந்த மாதிரி ஏதாவது யூடி சிங் மேட்டர் இருந்தா கொண்டு வா படத்தோட போட்டு தாக்கிரோம் ஏன் சொல்ல மாட்டீங்க நிஜமாவே ஆதங்கத்தோட ஒரு யூடி சிங் மேட்டர் கொண்டேன் ஆனா உங்க கற்பனை உபயோகப்படி கிளுகிளுப்பா மாத்திட்டீங்க ஓ சார் இதெல்லாம் நல்லவா சார் இருக்கு நல்லா இருக்கறனால தான் ஐயா பரபரப்பா போகுது ச்சே காசு காக ஏதோன்னு கண்டதெல்லாம் எது கூடாது சார் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்க கூடாது என்னடோ கற்பனை பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்த இப்படி மாட்டிட்டு முழிக்கிற உங்ககிட்ட பாரதி உன் பிரச்சனை என்ன சம்பளம் பத்தலையா சொல்லுப்பா அத பத்தி யோசிக்கலாம் லட்சியவாதி டிராமா போடுற உன்ன மாதிரி நிறைய பேரை என் சர்வீஸ்ல பாத்துர்க்கேன் இல்ல சார் என்னோட பிரச்சனை என்னன்னு பேசி உங்ககிட்ட புரிய வைக்க முடியாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஓகே அத விடு நான் சீரியஸா கேக்குறேன் ஏதாவது பிரச்சனையா என்ன என்ன சார் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்க போன வாரம் ஒரு மேட்டர் கொண்டு கொடுத்தல அது எப்பள மாத்தி மாத்தி நீங்க எழுதுனீங்க கடைசில வெளிய போனா அடி வாங்குனது நானு நீங்களா இது ஒரு மேட்டரா பத்திரிக்கை தொழில்ல இதெல்லாம் சகஜம்பா என் பேர் என்ன இடி தாங்கி எத்தனை தாங்கி இருப்பேன் தெரியுமா அடி தாங்கின்னு பேர் வச்சா அசிங்கமா இருக்குமேன்னு தான் இடி தாங்கின்னு பேர் வச்சிருக்கேன் ஐயோ அவ்வளவு வாங்கி இருக்கேன்பா டேக் இட் ஈஸி ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க உம்மே சொல்லி அடிவாங்கனா அது பெருமை சார் அதே போய் சொல்லி அடிவாங்கனா எருமை எருமை மாதிரி இருந்து பழகிக்கோ இந்த பார்ப்பா எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு குதிக்க கூடாது அப்புறம் அல்சர் பிபி எல்லாம் வந்துரும் ரிலாக்ஸா இரேன்பா சார் என்னப்பா நம்ம பத்திரிக்கையோட வாசகர்கள் மூணு பேர் வந்திருக்காங்க அப்படியே ஆச்சரியமா இருக்கே வர சொல்லு சரிங்க சார் வாங்க 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 ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்ங்க வணக்கம் வாங்க யாரை பார்க்கணும் ஐயா இங்க யாரையா பாரதி ஏம்பா என்ன விஷயம் ஐயா நேத்து அவர் எழுதினத படிச்சு பார்த்தோம்ங்க சரி எங்க மனச ரொம்ப பாசிருச்சு அதனால தக்க சன்மானம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம்ங்க வெரி குட் உங்கள மாதிரி வாசகர்கள் தான் எங்களுக்கு சொத்து இவர்தான் பாரதி என்ன கொடுக்கணுமோ அத தாராளமா கொடுங்க இவர்தான் பாரதியா சார் என்னாச்சு சார் இங்க தலைவருக்கும் தலைவர் சம்சாரத்துக்கும் சின்ன பிரச்சனை அத பெருசாக்கி டைவர்ஸ் வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊ இஷ்டத்துக்கு பில்ட் அப் பண்ணி எழுதிட்ட இப்போ எங்க ஐயாவோட சம்சாரம் உண்மையிலேயே பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் கேக்குறாங்கடா குடுத்துட சொல்லுங்க நான் குடுத்துட சொல்லுங்க நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறியா அவனை போட்டு தள்ளுடா இல்ல ஐயோ நான் எழுதுறதுல மாத்தது இவரே இவரே அவர் பார்க்க டீசன்ட்டா எவ்வளவு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு அவரை கை காமிச்சு விட்டு நீ தப்பிக்கலாம் பாக்குறியா ஒருத்தர் நாடி அடிச்சிட்டு போறாங்க அப்பா வெரி குட் இது அடிச்சதா இல்லப்பா ரொம்ப நல்ல டைட்டில் ஒன்னு தேடிட்டு இருந்தேன் இதையே வச்சிரலாம் வெள்ளம் திங்கறது ஒருத்தன் விரல சப்பறது இன்னொருத்தன் சார் அநியாயம் பண்றீங்க சார் நீங்க சொன்னீங்கல நான் கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் பண்ணி ஒரு மேட்டர் கொண்டு குடுக்குறேன் நீங்க இங்க உட்கார்ந்து உங்க கற்பனையில யோசி யோசி மாத்தி மாத்தி எழுதி நிப்பீங்க கர்சல் நான் தான் அடி வாங்குறேன் ஓகே பாரதி டென்ஷன் ஆகாத பத்திரிக்கைக்காரன் எப்பவுமே டென்ஷன் ஆக கூடாது புரியதா ரிலாக்ஸ் சார் பாரதி ரிலாக்ஸ் எல்லாம் தலைய எடுத்து சார் உங்ககிட்ட வந்து வேலை செய்யிறது எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க இங்க பாரதிங்கிறது பாரதி என்ன விஷயம் பாரதிக்கு அவர் எங்க இருக்காரு நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் இல்ல நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சாரி நான் அது அவர்கிட்ட தான் பேசணும் ஓ சாரிங்க பாரதிங்க இல்ல அவர் ஒரு மேட்டர் விஷயமா 6 மாசம் வெளியூர் போயிருக்காரு யார்கிட்ட கதை விடுற
நான் வெளியில கேட்டிட்டு தான் வந்தேன். நீ தான் பாரதின்னு தெரிஞ்சு தான் பேசுற. ஏயா எழுதுறப்ப இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? அது இப்பதாங்க ஒரு மேட்டர் முடிஞ்சது. பிரேக் எல்லாம் அடுத்த மேட்டர் வேண்டாம்னு தான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். சொல்லுங்க நீங்க எந்த மேட்டர்? எழுதுறதையும் எழுதிட்டு ரொம்ப சாதாரணமா எந்த மேட்டர்னு வர கேக்குறியா? அப்ப இந்த மாதிரி மேட்டர் ஏகப்பட்டது எழுதிருக்கியா? இதான் உன் வேலைல? இல்லங்க திட்டறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த மேட்டர்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அக்கா அபி பேட்டி கொடுத்ததா சொல்லி ஓ இஷ்டத்துக்கு நீ எழுதிருக்க? அவங்களோட தொழிலை பத்தி எழுது, அதுல உள்ள பிரச்சனைகளை எழுது, பர்சனல் மேட்டர் நீ ஏன் எழுதுற? இது பாருங்க மேடம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த பர்சனல் மேட்டர் எழுதலாம் விருப்பமே கிடையாது. இந்த எடிட்டர் இருக்கான் பாருங்க, அவன் பண்ண வேலை. அன்னைக்கு ஆபீஸ்லயும் மேடம் பிசினஸ் பத்தி மட்டும் தான் பேசினாங்க. அப்புறம் இந்த கிருஷ்ணர் இருக்கார்ல, அதை காதிட்ட சோன் பண்ணி இருக்க மாதிரி இருக்குமே, அவர் தான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், குடும்ப பிரச்சனை இருக்க ஒரு லேடிக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தொழில எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எழுதியிருந்தேன். இந்த படுபாவி கையை வச்சு கண்ணா அப்படின் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். யூ ராஸ்கல், எழுதுறது மட்டும் இல்லாம சப்பக்கட்டு வேற கட்டறியா? உன்னெல்லாம் நான் எழுதவே இல்லங்க, எல்லாம் இந்த எடிட் பண்ண வேல. அவர் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் பேர்ல தான வருது, அத சரி பண்ண வேண்டாமா? சாரிங்க, தப்புதான், மன்னிச்சுக்கங்க. பொறுமா, சமூகத்து மேல அக்கறை இருக்கணும் பத்திரிகைக்காரனுக்கு, பொறுப்புணர்ச்சி இருக்கணும், மக்களோட நன்மைக்காக எழுதணும். அத விட்டுட்டு ஏன் இப்படி கீழ்த்தரமா எழுதுறீங்க? அதான் சாரி சொல்லிட்டல்ல. மக்களோட சிந்தனையை வழி நடத்துறது நீங்க தான். நீங்களே இப்படி தரதலையா இருந்தா அப்புறம் இந்த சமூகம் என்ன ஆகுறது? மனசாட்சி வேண்டாமா? வெரி குட், வெரி குட். பத்திரிக்கை உலகத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கிரேட். அதுவும் இவ்வளவு தைரியமா போல்டா வந்து என்கிட்ட சண்டை போறீங்க பாருங்க, ரியலி கிரேட். இவ்வளவு விஷயம்ல உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வரணும். நான் உனக்கு சொல்லட்டுமா? என்ன? ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணி இதே பத்திரிக்கையில நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். என்னது? உங்களை மாதிரி அனல் காக்கிற ஆட்கள்லாம் இங்க இருந்தாதான் நீங்க சொல்ற சமூகத்துக்கு நல்லது நடக்கும். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, ஐ மீன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என் கூட இருந்தீங்கன்னா உங்களோட துணையிலேயே நாம இந்த பிரச்சனையெல்லாம் பின்னு பின்னிடலாம். என்ன சொல்றீங்க? ஏகிட்டே உன் வேலையை கட்டுறியா? இத பார், உன்னை எச்சரிக்கை தான் இங்க வந்த, வேலை கேட்டு வரல. எங்கயாவது உன்னை பேனாவும் கையுமா பார்த்த நடக்கிறதே வேற. உன்னோட விளங்காத ரிப்போர்ட்டுக்கு என்னையும் கூட்டி சேர்க்கிறியா? ஜாக்கிரத. தேங்க்யூ. இன்னைக்கு நான் யாரும் ஒருத்தர் முடிச்சேன், அவன சொல்லணும். விதியா, எல்லா சாமானும் எடுத்து கரெக்டா வச்சிட்டியா? எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருச்சுமா? ஊதுபத்தி, கற்பூரம், ஐயோ எடுத்து வச்சாச்சு சொல்றேன்ல. சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. பாட்டு ஏ அப்புறம் எடுத்துக்கோண்டி, ஒண்ணன்னா தூக்கிட்டு வாங்க. ஐயோ பழம் கீழே கொடுத்துடி. சரி வா, வந்து எடுத்து வச்சுக்கலாம். வா, ஜாக்கிரத. எல்லாத்தையும் ஒரே பேக்ல போடணும் நினைச்சா அதான். பரவாயில்ல பரவாயில்ல, அதனால என்ன, இங்க வை. ஷபா, ஷோ, என்னங்க நீங்க கிளம்பல இந்த நேரத்துல? இவன் எங்க? பாஸ்கரா, டேய் பாஸ்கரா வரமா, ரெடி ஆயிட்டியாடா? சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு. எங்க உங்க பாட்டம் பூட்ட சம்பாதிச்சு வச்ச சொத்தை பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பாக்குறீங்க, இன்னும் கிளம்பலையா கோயிலுக்கு? அம்மா, அவர் தான் வரக்கூடாதுங்கிற முடிவுல இருக்காரு. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வர மாதிரி இல்ல. எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்? டேய், அது எப்படிரா, தகப்பன் இந்தால் தானே இருக்காரு. அவங்க வீட்ல கேட்டா என்ன சொல்றது? அன்னைக்கு ஈஸ்வரத்தார் கேட்டப்போ கால் வலி மேல் வலின்னு சொல்லி சமாளிச்சேன், இப்பவும் வரலன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. யோ, இப்ப நீ வர போறியா இல்லையா? நீங்க பாஸ்கர் ரஞ்சினி கல்யாணத்துக்கு போகணும்ப்பா, கேஷுவலா போயிட்டு வாங்க. இத நீங்க பெருசுப்படுத்துறதோ மனசுல போட்டு குழப்பிக்கிறதோ அதெல்லாம் உங்க உடம்புக்கு தான்ப்பா கெடுது. அப்பா, சாமி அருள்வா குடுத்துட்டாரு. போங்க போங்க, உள்ள வெள்ளையும் ஜொலையுமா உடுப்பு இருக்கோ, எடுத்து மாட்டிக்கங்க. இந்த மனுஷன் வண்டியில ஏத்துறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. இன்னொரு thank you.
பத்தி எதுக்குமா பேக் பண்ற போற வழியில எல்லா படத்தையும் வாங்கிடலாம் எல்லாம் இங்க இருந்தாண்டி வாங்கிட்டு போனோம் அங்க காட்ல என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது அம்மா அண்ணா இங்க பாரு இவங்க எங்க வந்தா யாரு வண்டி அனுப்பிச்சாரு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு ஐயாவா எந்த ஐயா ஈஸ்வரன் சார் அவர் எதுக்கு ஒண்ணு அனுப்பினாரு நான் அவர்கிட்ட தான் டிரைவரா வேலை செய்யறேன் ஓஹோ பாத்தியாடி வித்யா ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கான் என்னடா பாஸ்கரா விடுமா டிரைவர் கிட்ட எல்லாம் ஜாஸ்தி பேச கூடாது டேய் வாய் மூடு தம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ பாத்து எடுத்துட்டு போ ஒண்ணொண்ணா எடுத்துட்டு போ அறிவில்லையா உனக்கு ஒரு சின்ன பையன் மனசு வேதனைப்படுத்துற மாதிரி பேசுற போச்சுடா நான் உள்ளே தானே சொன்னேன் என்னால சகிச்சுக்க முடியல இப்போ என்ன பண்ணுங்கறீங்க இத பார் அந்த பையனை நீங்க இன்சல் பண்ணீங்கனா நான் கோயிலுக்கே வர மாட்டேன் என்னப்பா அது சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க டேய் பாஸ்கரா விடுடா ஐயா சாமி நாங்க அந்த பையலை பத்தி எதுவுமே பேசல கோயிலுக்கு போய்போது எதுவும் பிரச்சனை பண்ணாம வாங்க போங்க எங்க போறீங்க உள்ள அதான் அவன் இருக்கல்ல இந்த மனுஷன் கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு கூறுகிட்ட மனுஷன்டா உங்க அப்பா அவர் பாட்டுக்கு இதான் சாக்குன்னு வராம இருந்துட்டாரா நமக்கு தானே அசிங்கம் அதான் இந்த மனுஷன் சொன்னதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஏய் ஹேண்ட்பேக் கர்ச்சீஃப் எல்லாம் எங்க போய் எடுத்துட்டு வா போ பொண்ணு எடுக்காத நீ தம்பின்னு தெரியாது ப்ளீஸ் மாமா நீங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க பாக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குப்பா எப்படி இந்த அவமானத்தை நீ தாங்கிக்கிற அதுலயும் ஓ அக்கா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி வரத்துக்கு நீயே காரை ஓட்டி ஊழியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் நான் பெருசா நினைச்சு வருத்தப்படுறது இல்லை மாமா ஏன்னா இந்த மாதிரி அவமானங்கள்லாம் எனக்கு அப்படியே பழகி போச்சு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா வாடா பாஸ்கரா வா வா நேரம் ஆயிடுச்சு வரங்க வந்துட்டே இருக்கேமா ஏமா புலம்புற சீக்கிரம் சீக்கிரம் மிஸ்டர் ரோசாரியோ யூ ஆர் தி பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் டவுன் அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் ஐம் கிவிங் இட் டு யூ பட் தி டிசைன் ஷுட் பி ரியலி ரியலி வெரி குட் இட் ஷுட் பி டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே யா தேங்க் யூ டூ அ குட் ஜாப் சுஜாதா உங்ககிட்ட ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணி அனுப்ப சொன்னேன்ல அந்த பார்ட்டியோட பேர் என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார் அந்த நோட்டீஸ் அனுப்பிட்டேன் பேமெண்ட் வரல இல்லையா அத டிஃபால்ட் இன் பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் சார் ஒரு பேட் நியூஸ் இப்போ என்ன பேட் நியூஸ் கிரே சிவதாஸ் அபி ஜாமீன்ல வெளிய எடுத்துட்டா வாட் என்ன சொல்ற கிரே நிஜமாவா ஆமா சார் டாம் இட் என்ன இது அக்கிரமம் ஆபீஸ்ல பூந்து கலாட்டா பண்ண ரவுடியாவா அவனை எப்படி வெளிய விட்டாங்க ஆதித்யா கலாட்டா பண்ணவங்க தான கேஸ் இருக்கு இட்ஸ் இன் ஈஸி செக்ஷன் பெயில் உண்டு அத வெளிய விட்டுப்பாங்க மேடம் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ சிவதாஸ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அது எப்படி அந்த இன்ஸ்பெக்டருக்கு politcal பிரஷர் கொடுத்துக்கோமே எல்லா இடத்துலயும் politcal பிரஷர் யூஸ் ஆகாது அந்த சிவதாஸ் ரொம்ப மோசமான ரவுடி அதோட அபிய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க அத விட்டுட்டாங்க போலீஸ்காரங்களும் அவங்க பேரை காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்கல்ல கிரே
இதுதான் லிமிட். இதுக்கு மேல நான் இன்சல்ட் தாங்க முடியாது. நீ ஆளுங்களை ரெடி பண்ணு, ரெண்டுல ஒன்னு பாத்துறலாம். இனி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேரே இருக்க கூடாது. காலி பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆதித்யா ஒரு நிமிஷம். என்ன சுஜாதா, நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாமே. இதுக்கு அப்புறம் என்ன நிதானம்? அவங்க என்ன எல்லாம் மீறி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஐ அம் இன்சல்டட். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம போணுமா? வேற வழி அதான மேடம் பண்ண முடியும். ஆமா சுஜாதா, வேற என்ன வழி இருக்கு? வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சோனா கத்தி எடுக்காம ரத்தம் சிந்தாம அபிக்கு பலமான அடியை கொடுக்க முடியும். இந்த தொழில விட்டு அவளை வெளியேற்ற முடியும். என்ன சொல்றீங்க? எப்படி? இப்போ அபிக்கு வர்க் நடக்கிறது ஒரே ஒரு சைட்ல தான். அந்த ஒரு கான்ட்ராக்ட வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறான். அத காலி பண்ணிட்டோம்னா ஆட்டம் தன்னால அடங்கிடும். எப்படி சுஜாதா, அதுக்கு என்ன வழி இருக்கு? அவங்க கட்டணம் கட்டுற இடத்துல இருக்கிற மண்ணு உறுதியானது இல்ல. அவங்க முறைப்படி மண் பரிசோதனை பண்ணாம கட்டிட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க பில்டிங் கட்டினா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவோம். அது எப்படி சுஜாதா? முறைப்படி சாயில் டெஸ்ட் எல்லாம் அப்படி பண்ணிருப்பால? ஐ திங்க் இட்ஸ் a weak case. கோர்ட்ல நிக்காது. லுக் அது அந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை இருந்ததுன்னு நம்ம சொல்வோம். நம்மனா நம்ப கிடையாது கேஸ் போட போறாள். கேஸ் போட போறவரு வெளியாள் ஒண்ணும் கிடையாது. அபிகிட்ட ஃபிளாட் வாங்க பணம் கொடுத்த பயஸ்ல ஒரு ஆள் நமக்கு சாதகமா இருக்காரு. அவர் வச்சு கேஸ் போடுவோம். வீடு கட்டி தரேன்னு பணம் வாங்கின அபி பாதுகாப்பு இல்லாத முன்னாடி கொலை இருந்த ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க. அதனால பிற்காலத்துல எங்க வீடு இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. சரியா முறைப்படியா மண் பரிசோதனை செஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதனால கோர்ட் இதுல தலையிடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போதும். அப்படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணா என்ன நடக்கும்? எப்படியும் இந்த கேஸோட விசாரணை 4-5 மாசத்துக்கு இழுத்துரும். அபியோட சைட்ல வாக்கு நின்றுடும். அவங்க வாங்கின பணத்துக்கு வட்டி ஏறிக்கிட்டே போவோம். எல்லாத்தையும் விட அவங்க முத முதல்ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இப்படி கோர்ட் கேஸ்னு சீரழிதுன்னு அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பேரு டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆயிடும்.